திருக்கோளூர் பெண் பிள்ளையின் 18வது வாக்கியம். அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே. இந்த ஒரு வாக்கியத்தின் மூலம் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்கிறான்னா, திருஜடை அவ வந்து ஒரு ராட்சசி குலம் சேர்ந்தவளாக இருந்தாலும் அவ சீதை கிட்ட ஒரு அந்தரங்க விஷயத்தை சொல்லி எப்படி சீதைக்கு ஆறுதலாக இருந்தா அப்படின்றத தான் சொல்கிறா. இந்த திருஜடை யார் அப்படின்றத பார்ப்போம். லங்கேஸ்வரன், அதாவது ராவணன், அவன் சீதையை அபகரிச்சுட்டு போகிறான். போய் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அசோகவனத்தில், அசோக வாட்டிக்கா அப்படின்வா, அங்கே கொண்டு வைக்கிறமால் அவளை வந்து தன்னோட மாளிகை கஷ்மரான். சீதை இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவளை கொண்டு இந்த அசோக வனத்தில் கொண்டு சிறை வச்சுட்றான். அங்கே சுற்றிற அந்த அரக்கிகளெல்லாம் எல்லோரும் சுற்றி இருப்பாள். அங்கே கொண்டு அவளை வச்சுட்டான். திருஜடையே அவள் சீதை. இந்த அசோகவனத்துக்கு ராமர் தூதர் ஆஞ்சநேயர் வரார். வந்து சீதையை பார்க்குறார், சீதையோட பேசுகிறார். திரும்பி போய் ராமர்கிட்ட கண்டேன் சீதையன்னு சந்தோஷமாக சொல்கிறார். இதனால ராவணன் சீதையை பார்க்க அடிக்கடி அசோகவனத்துக்கு வருவான். சீதையை மிரட்டுறது, சீதையை வற்புறுத்துறது, சீதையை பலவந்தப்படுத்துறது, தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, தன்னுடைய ஆசைக்கு உடன்பட சொல்லி, அங்கே இருக்கிற ராட்சசிகளை எப்படியாவது சீதையை என் வழிக்கு கொண்டு வரங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டுட்டு போகிறான். அதில் ஒரு ராட்சசி மட்டும் தூங்கிட்டு இருக்கா, அவ தான் திரிஜடை. இந்த திரிஜடை யாருன்னா விபீஷணன் பெண். விபீஷணன் யார்? ராவணனுடைய சகோதரன். கம்பர் திரிஜடை எப்படி குறிப்பிடுறாருன்னா, இலங்கையில் ஒரே தர்மாத்மாவான வீடனன் கன்னி திரிஜடை அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த திரிஜடை கண்ணை மூச்சு பார்க்கச்சே இந்த ராட்சசிகள்லாம் பயமுறுத்தின்னு இருக்கு. அப்போது ராட்சசிகிட்ட அவ சொல்கிறா, அவருக்கு நான் தான் கண்ட சொப்பனத்தை பற்றி சொல்கிறான். ஏன்னா அந்த சொப்பனம் வந்து யாருக்கு அழிவுன்றத சொல்கிறது. தன்னுடைய சொப்பனத்தில் ராவணன் ஒரு தேரில் போகிற மாதிரியும், அந்த தேர் பேய்களும் கழுதையும் ஓட்டுற மாதிரி அந்த தேர் தெற்கு திசை போகிறது. சிவப்பு ஆடையில் ராவணன் இருக்கான். ஒரு மாது ராவணனுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில் ஓடுறா. இரண்டு சிங்கங்கள், யானைகள், யானைலாம் மதம் பிடிச்சா மாதிரி எல்லா பக்கமும் அவன் ஓடிட்டு எல்லாரையும் துன்புறுத்தின்னு இருக்கா. அந்த யானைகளை இந்த ரெண்டு சிங்கங்களும் அடக்கிறது. அப்போ சொல்கிறாவோ, இந்த மாது யாருன்னா இங்கே இருக்கிற இந்த சீதை தான், அந்த இரண்டு சிங்கங்கள் யாருன்னா ராமரும் லக்ஷ்மணனும் அப்படின்றா. அது கேட்டவுடனே இந்த ராட்சசிகளுக்கு தெரியறது, அதாவது இவள் வந்து இவளை துன்புறுத்தாதீங்க, இவள் ரொம்ப நல்லவோ, இவளை மீக்க ராமன் வர அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகிறதுன்றது ராட்சசிகளை சொல்கிறா அவோ. அதனால் ராமர் வந்து சீதையை மீட்டுண்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசிகளையும் இவள் வந்து அடக்கி வச்சுட்டுருக்கா. அந்த மாதிரி நிறைய சமயத்தில் சீதைக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கா. சீத்தை ஒரு தடவை எனக்கு வலது கண் துடிக்கிறதுன்னு சொல்லச்சோ அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, தைரியமாக இரு அப்படின்றா. ஒரு தடவை மாயா ஜனக்கன் ராவணனால் ஏவி விடப்படுறார். அந்த ஜனக்கன், அந்த மாயா ஜனக்கன் வந்து சீத்தைக்கு அறிவுரை பண்ணும்போதும் சீத்தைக்கு வந்து மனசு ரொம்ப வருத்தமாயிடுறது. அப்புறம் திருஜடை சொல்வா, நீ மாயை பற்றி மயங்கிட்ட, அது வந்து நிஜம் ஜனகர் கிடையாது. ஆனால் ஏன்னா ராவணனுக்கு இந்த மாயாஜாலம்லாம் ரொம்ப மாயாஜாலம்லாம் பண்ண சக்தி உண்டு, அதனால் நீ இது கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாயாஜனகன் தப்பான அறிவுரை சொல்கிறதுனால அவள் கலங்கி போகிறாள். ஒரு தடவை சீதை வந்து தன்னுடைய தலைமையினாலே தன்னோட உயிரை மாய்ச்சிக்க போகிறாள். அப்போவும் திருஜடை வந்து அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை அதுலேருந்து காப்பாற்றுறான். ஒரு தடவை ராவணன் வந்து ஒரு மாயா வித்தையை காமிக்கிறான், அதாவது ராமர் லக்ஷ்மணன் அந்த குரங்குகள் வானரங்கள் எல்லாமே லங்கைக்கு வந்தாச்சு, சண்டை நடக்கிறது, அதில் ராமனும் லக்ஷ்மணும் இறந்து போயிட்ட மாதிரி சொல்கிறான். அது மாதிரி ஒரு இதையும் காட்சியும் காமிக்கிறான். அதனால் சீதை வந்து பயந்து போகிறான். அப்போது திருச்சடை சொல்வா, எனக்கு வந்து இந்த மாய சக்திகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற திறன் உண்டு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு வந்து அவள் சொல்வாள். இல்லை இல்லை, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மூச்சை இழந்து இருக்கா அவ்வளோதானே தவிர, அவள் ரெண்டு பேரும் உசுரோடு இருக்கா, அவள் திரும்பி வரப்போகிறா. இதெல்லாம் வந்து ராவணோட
மாய சக்தினால் வந்தது, அதனால் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக ராமரும் லக்ஷ்மணனும் உயிரோடு தான் இருக்கா, உன்னை மீட்ட வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு அம்மாவா அவளுக்கு இருக்கா, ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா, ஒரு தாயா சீதைக்கு வந்து அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்குறா. ஒரு தடவை என்ன பண்ணா அவள் சீதையை தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு அந்தரங்க விஷயத்தை சொல்கிறா ராவணனை பற்றி. சீதை ராவணன் தன்னை மிரட்டுறதையும் அவன் தன்கிட்ட பலாத்காரம் பண்ணியாவது உன்னை அடைவேன் அப்படின்னு சொன்னதையும் சொல்கிறா திருஜடக்கிட்ட. அப்போ தான் திருஜடை சொல்கிறா, நீ இதுக்கெல்லாம் கவலையே படாத, நான் உனக்கு ராவணனை பற்றி ஒரு அந்தரங்கத்தை சொல்கிறேன். அந்த அந்தரங்கம் என்னன்னா அவனுடைய சாபம். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ராவணனுக்கு தெரியும், ராவணனுக்கு எனக்கு தெரியுன்றது தெரியாது. அது என்ன சாபம்னா, ராவணன் எந்த பெண்ணை அவளின் சம்மதம் இல்லாமல் தொடுறானோ அப்போவே அவனுடைய தலை சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும் அப்படின்றது தான் சாபம். அதனால் நீ கவலையே படாத, அவன் வந்து அந்த நிலைக்கு தன்னோட உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு எடுத்துன்னு போக மாட்டான், அதனால் நீ கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி ராவணனை பற்றியான அந்தரங்கத்தை சொல்லி ஒரு அம்மா வந்து எப்படி சமாதானம் பண்ணுவாளோ மகளை அதை மாதிரி திருஜடை வந்து தைரியம் சொல்கிறான். திருஜடைக்கு தெரியும் ராவணன் சீதைக்கு தான் உதவியாக இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் வந்து திருஜடையும் துன்புறுத்துவான், என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் திருஜடை சீதைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கணும், அவளுக்கு நல்லது பண்ணணும், ராமர் வரப்போறாருன்னா அவளுக்கு ராமரும் ரொம்ப பிடிக்கும், அதனால் சீதையை எப்படியாவது காப்பாற்றி ராமர்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுனால அவள் எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு தப்பு, அந்த தப்புக்கு உடன்படாமல் அவள் வந்து ஒரு நல்லவளாக இருந்து சீதையை காப்பாற்றுறா. அதைத்தான் இங்கே திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. அந்தரங்கம் வந்து ஒரு, அதாவது ராவணனை பற்றியான அந்தரங்கத்தை சொல்லி சீதைக்கு வந்து அந்த தைரியம் கொடுத்தாலே, அந்த மாதிரி ஒரு பாக்கியம்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ராமானுஜர்கிட்ட சொல்லி புலம்புறா. எனக்கு அந்த சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாவோ, நான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி என்னை வந்து கடவுள் வைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.